ஜியோஃபோன் நெக்ஸ்ட் இந்தியாவில் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபோனை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வாங்கிடுவே வாங்கிடாதீங்க. பார்ட்னர்ஷிப் பண்ண போறாங்க அப்படி சொன்னோன்னே பயங்கர ஒரு ஹைப் ஒன்று ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபோன் அப்படி இருக்க போது, இப்படி இருக்க போது, பயங்கரமான ஒரு ஃபோனாக இருக்க போது, இந்தியாவுக்கான ஒரு ரெவல்யூஷன் ஃபோனு, அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு பில்டப்பு. அந்த அளவுக்கு தான் அவங்களும் பில்டப்பில் ப்ரோமோஸ் இதுல எல்லாம் அவங்களும் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பயங்கர ட்ரெண்டிங் எல்லாம் போயிட்டு இருந்தது. இனிமே கூகுளும் ஜியோவும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு இனிமேல் ஒரு ஃபோன்லாம் லான்ச் பண்ண போறாங்க, அந்த ப்ராசர் வச்சு லான்ச் பண்ண போறாங்க, அப்படி ஆப்டிமைசேஷன் இருக்க போது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியாக அவங்க லான்ச் பண்ண ஒரு ஃபோன் தான் இந்த ஜியோஃபோன் நெக்ஸ்ட். இந்த ஃபோனை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு ஃபோன் நிஜமாகவே. நீங்கள் 6500 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ப்ரொமோஷன் பண்ணது எல்லாமே 1000999 அப்படி தான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. 6500ங்கிறத சொல்லவே கிடையாது. ஏன்னா இவங்க இஎம்ஐ அதில் தரப்போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கேம் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா பட்டது அந்த 3500 எம்ஏஹெச் பேட்டரி. அது ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல தந்தது கொஞ்சம் ஓகே. மற்றபடி இந்த ஃபோனை நீங்கள் எதுக்காகவும் கன்சிடரே பண்ண முடியாது. இவங்க கொடுத்துருக்க ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஆகட்டும், அந்த டிஸ்பிளேவும் அவ்வளோத்துக்கு நல்லாவே இல்லை. அதுவும் அந்த டிசைன் பாடி, அந்த பிளாஸ்டிக் பாடி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பிளாஸ்டிக் பாடியாக இருக்குது, அது சுத்தமாகவே நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2GB ரேமு, 32GB ரோம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 2GB ரேம்லாம் இப்போ அழிஞ்சு போன காலமே ஆயிடுச்சு. ஏன்னா இப்போலாம் இந்த 6500 ரெட்மி ரியல்மிலாம் உங்களுக்கு 3GB 4GB வரைக்கும் கூட உங்களுக்கு ரேம் தர்றதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. இவங்க வந்து கூகுளோட சேர்ந்தனால ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டு கோவில தான் பில்ட் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு ஹைப் கிளம்பிட்டு இருந்தது. ஆனால் இவங்க வந்து பிரகதி ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணனால இப்படி ஒரு பேரை வச்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவன் நல்ல பேர் கிடைக்கலையா? இவன் ஓஎஸ்க்கெலாம் இந்த மாதிரிலாம் ஒரு பேர் வச்சா அது அந்த அளவுக்கு ரீச் கிடைக்குமா அப்படிங்கிறது கூட தெரியல. அது எப்படி வேணால் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது அது கூகுளோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கீங்க. ஜியோஃபோன் ஹார்ட்வேருக்கு ஏற்றாப்புல நல்லாவே ஒரு ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? ஒரு ஹேங்கிங், பயங்கரமான ஒரு ஹேங்கிங். ஓஎஸ் அந்தளவுக்கு ஸ்டேபிளாகவே கிடையாது. இனி வேறு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அப்டேட் பண்ணாலும் 6500 இந்த ஃபோன் நம்மளுக்கு எவ்வளோ நாள் உழைக்கும் கூட தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாடியில் கொடுத்துருக்காங்க, பயங்கரமான ஒரு ஹேங்கிங். இதிலெல்லாம் கேம்லாம் நீங்கள் சுத்தமாக ஆடவே முடியாது. 6500 ரேஞ்சில் நீங்கள் எந்த ஃபோன்லையுமே அவ்வளோதான் ஆடிட முடியாது. ஆனால் ஓரளவுக்கு ப்ளே பண்ண முடியும். இதில் நீங்கள் சாதாரண தியேட்டர் லைஃபுக்கே பயங்கரமான ஒரு ஹேங்கிங் இருக்குது. இதோட சிம் செக்மெண்ட் பற்றி பேச ஆரம்பிப்போம். ஏன்னா எந்த இதுக்குமே சிம் இதெல்லாம் பற்றி பேச மாட்டோம். ஆனால் இவங்க ஜியோவே லான்ச் பண்ணியிருக்கனால இதுலேயும் அவங்க ஒரு ட்ரிக் பண்ணி தான் இது பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜியோ சிம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சிம்மில் போட முடியும். 6500 நான் காசு கொடுத்து வாங்குறேன், ஆனால் நான் நினச்ச மாதிரி ஒரு சிம் போட முடியாது. ஜியோ சிம் மட்டும்தான் அதில் ஃபஸ்ட்டு மஸ்தான ஒரு சிம்மாக இருக்கும். செகண்ட் சிம்மாக நீங்கள் எந்த ஒரு சிம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு சிம்மில் மட்டும்தான் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் சிம்மில் இன்டர்நெட் யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க போகிறோம், எல்லாருக்கும் இன்டர்நெட் கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே ஜியோ சிம் கொண்டு போகிறாங்க. அது மட்டும் தான் இவங்களோட ஒரு மெயின் ஃபோக்கஸாகவே இருக்குது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் நீங்கள் இப்போ வேறு சிம்மில் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியலாட்டி நான் காசு கொடுத்து வாங்குறேன், நான் நினச்ச ஒரு நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த ஃபோனை இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு லான்ச்சே பண்ணிக்கிறது இல்லை. நீங்கள் இதே ஒரு 2000 ப்ரைஸில் லான்ச் பண்ணிட்டு நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, ஏன்னா இது ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி தெரியும். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு மேலே எனக்கு ரெட்மி ரியல்மிலலாம் நல்ல மொபைல் கிடைக்கும் போது ஏன் தேடி போய் இந்த மொபைல் வாங்கணும்? இந்த ஓஎஸில் கூட கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூகுள்ங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. சில யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க விஜெட்ஸ் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கணுமே. ஃபோன் பயங்கரமாக ஒரு ஹேங்கிங்கில் இருக்குது. சுத்தமாகவே நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் சுத்தமாகவே கிடையாது இந்த ஃபோனில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இது சாதாரண பீப்புள்ஸ் கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த இதில் தான் நாங்கள் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அப்படி இப்படின்னு நிறைய கதை அம்பானிலேருந்து எல்லாருமே கூகுள் முதற்கொண்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அந்த அளவுக்கு ஒரு ஃபோன் தான் லான்ச் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு கேவலமான ஒரு ஃபோன். இந்தியா மேனுஃபேக்சரிங் சொல்லுவீங்க, மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் பண்ணுற ஃபோன்ஸ் எல்லாமே ஏன் இப்படி போகுதுன்னு தெரில. ஏன்னா
அந்த அளவுக்கு பார்ட்ஸ் கிடையாதா இல்ல எப்படிங்கறதே புரியல. எல்லாமே இருக்கும் போது மேட் இன் இந்தியால எந்த போனுமே நல்லாவே பண்ணிட முடியாதான். எனக்கு தெரிஞ்சு ஜியோ சேர்ந்துருக்காங்க, இவ்வளவு பெரிய நிறுவனம் கூகுள் சேர்ந்துருக்காங்க, அப்படி இருந்துமே ஒரு மோசமான போன் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு இஎம்ஐ பிளான் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. லார்ஜ் பிளான், ஸ்மால் பிளான், அந்த மாதிரி ட்ரெஸ் சைஸ் மாதிரி ட்ரிபிள் எக்ஸ்எல் இந்த மாதிரிலாம் கொண்டு போயிருக்காங்க பிளான் சைஸ். ஆனா இதுல ஓரளவுக்கு இந்த 1.5 GB தானே நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுவோம், அந்த பிளானோட சேர்த்து வர்ற பிளான் தான் நான் இதுல உங்களுக்கு கால்குலேட் பண்ணி எவ்வளவு இஎம்ஐ வரும் அப்படிங்கிறதையும் நான் இதுல உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவங்க சொல்ற இஎம்ஐ பிளான் படி நம்ம வாங்கினாலும் ஒரு கம்மியான பிரைஸ்ல தான் இருக்கு. ஆனா இந்த போன் வாங்கி அதுல ஒரு நோட்டிபிகேஷன்ல ஒரு பார் வந்துட்டே இருக்கு, இந்த போன் நீங்க இஎம்ஐல வாங்கிருக்கீங்க, இது ஃபுல் கண்ட்ரோல் ஃபைனான்சியல் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டிபிகேஷன் பார்ல அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கு. இது எப்படின்னா நீங்க இஎம்ஐ பே பண்ணாம விட்டாலோ, நீங்க அந்த டேட்டா தாண்டிட்டாலோ இந்த போனை வந்து லாக் பண்ணிப்பாங்க. ஆமா, இப்படி இருக்கும் போது நீங்க மொத்தமா காசு கொடுத்து வாங்குறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு போகணும். ஏன்னா நீங்க 6500க்கு நீங்க அதை வாங்கும் போது மொத்தமா காசு கொடுத்து வாங்கும் போது எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. நம்ம ரீசார்ஜ் பண்றா இருந்தா அது எப்பயுமே 200க்கு 1.5 GB நார்மலா எல்லாரும் பண்றது, அந்த பேக் தான் மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 2000 வருது. இவங்க இந்த பேக்கு இதெல்லாம் கொடுத்து அதை மறைச்சாலுமே அதுல இருக்க 200 மைனஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 6500 இருந்து 8500 வரைக்கும் பிரைஸ் வந்துடுது. இந்த இஎம்ஐலாம் கொடுத்து 8500க்கு நீங்க இந்த போனை வாங்குறதுக்கு நீங்க அழகா ரெட்மி ரியல்மி ஏன் ஓப்போ இதுல கூட இப்ப நல்ல நல்ல மொபைல்லாம் இந்த பிரைஸ் நல்லாவே கிடைக்குது, நீங்க அதே ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜியோஃபோன் நெக்ஸ்ட் வாங்கிடவே வாங்கிடாதீங்க, ரொம்ப ஒரு மோசமான போனு, உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஸ்கேம் மாதிரி கூட இதை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு கேவலமான ஒரு போனை லான்ச் பண்ணி வச்சு இப்ப ஜியோஃபோன் ஆஃப்லைன் ஸ்டோர் எல்லாத்துலயுமே இந்த போன் இந்நேரம் போயிருக்கும், எல்லாரும் மேக்சிமம் அதை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கிராமத்துல வில்லேஜ் சைடு இந்த மாதிரி சிட்டி சைடு எல்லாத்துலயுமே மார்க்கெட்டிங் பண்ணி இதை எப்படி இருந்தாலும் அவங்க கையில தள்ளதான் வைப்பாங்க. ஏன்னா 2000 ஒரு 4G போன் கிடைக்குது, இன்டர்நெட் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் நீ ஜியோ போன் இந்த 500 கிடைக்குது அதுலயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தேவையில்லாம இந்த போன் எல்லாம் போய் ட்ரை பண்ணி பாக்காதீங்க, ஏன்னா அதுலயே பேஸ்புக் இன்டர்நெட் எல்லாம் யூடியூப்லாம் வருது. நீங்க அதுக்கு ஏன் அதுக்கு அந்த 500 கொடுத்து அந்த போன் வாங்கிட்டு போயிடலாம், இதுல 2000 சொல்லிட்டு 6500 அளவுக்கு நம்ம பே பண்ணி வாங்குறதுக்கு 500 முன்னாடி லான்ச் பண்ண ஜியோஃபோன் எவ்வளோ பெட்டர். மொத்தமாக இந்த ஜியோஃபோன் நெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி நல்லா இல்லை, கேமரா குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இல்லை. ஸ்னாப்ராகோட 2215 இந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ராசர் அவ்வளோத்துக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தந்தாலும் கூட இதில் ஓஎஸ் வந்து அவ்வளோ ஆப்டிமைசேஷனாக இல்லை. கூகுளும் ஜியோவும் சேர்ந்தே இவ்வளோ மோசமான ஒரு ஓஎஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோமோவில் ஃபுல்லாக ஆப்டிமைசேஷன் இதை மட்டும்தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை ஆப்டிமைசேஷன், என்ன தான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, ஒரு கேவலமான ஒரு ஆப்டிமைசேஷன். அப்படிதான் இந்த போனை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் அப்புறம் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் ஓகே தான். மற்றபடி இதுக்காக மட்டுமே இந்த போன் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா ஜியோ போன் நெக்ஸ்ட் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. எவ்வளோ உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஆஃப்லைன் ஸ்டோர்ல விற்கிறதுக்கு நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்க. நீங்க ஜியோ ரீசார்ஜ் பண்ண போகும் சரி, ஏன்னா ஈஸியாக பேரண்ட்ஸ் உங்களெல்லாம் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஜியோஃபோன் நெக்ஸ்ட்டுன்னு பேர் கேள்விப்பட்டாலே நிச்சயமாக அந்த ஃபோனை வாங்கிடவே வாங்கிடாதீங்க. இனிமே ஜியோஃபோனும் கூகுளும் சேர்ந்து ஒரு நல்ல ஃபோனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே போயிடும். இனிமேல் அவங்க பண்ணாங்கன்னா இந்தியாவுக்காக நாங்கள் இப்படி பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறோம் ரியல்மி ரெட்மி இவங்களுக்கே காம்படிஷன்லாம் இவங்க போட்டு ஜியோவிலேயே ஒரு நல்ல மொபைல் நீங்கள் தர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். எப்போ இருந்தாலும் நீங்கள் இப்போ இருக்க ரியல்மி ரெட்மியில நல்ல ஃபோன் தர்றேங்கிற பேரில், கம்மியான ப்ரைஸில் தர்றேங்கிற பேரில் ஒரு கேவலமான ஒரு மொபைலை தான் லான்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. இது அந்தளவுக்கு ஒரு கம்மியான ப்ரைஸும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு ஃபோனும் கிடையாது. கண்டிப்பாக வாங்கிடவே வாங்கிடாதீங்க ஜியோஃபோன் நெக்ஸ்ட். ஜியோஃபோன் நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹைப்பில் இருந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் பயங்கரமாக எதிர்பார்த்தேன், பயங்கரமான ரூமர்ஸ்லாம் கிளம்பிச்சு, பயங்கரமாக லீக்கெல்லாம் அதிகமாக விட்டு, ஆனால் இது வேற மாதிரி ஒரு ஃபோனை கையில் கொடுத்து வச்சுருக்காங்க. நீ எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க.